அது ஒரு மென்பொருள் நிறுவனம். அந்நிறுவனத்தின் காவலராக 12ஆம் வகுப்பு முடித்த வாலிபர் ஒருவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த வாலிபர் அந்நிறுவனத்துக்குள் ஏதோ ஒரு வேலைக்காக உள்ளே சென்றிருக்கிறார். உள்ளே சென்று அவருக்கு அங்கு இருந்த கம்ப்யூட்டர்களும் மென்பொருள் நிபுணர்களும் ஏதோ ஒருவித ஈர்ப்பை கொடுத்திருக்கின்றனர். பிரமித்து போய் அதையே பார்த்து கொண்டிருந்த அந்த வாலிபரின் தோளில் ஒரு கை படுகிறது. திரும்பி பார்த்த அந்த வாலிபருக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த நிறுவனத்தின் மேலதிகாரி ஒருவர் அந்த இளைஞனை உற்று பார்க்கிறார். வேலை நேரத்தில் என்ன வேடிக்கை என்று தன்னை திட்டப் போகிறார். இத்தோடு தனது வேலையும் போய்விடும் என்று பயந்து கொண்டிருந்த அந்த வாலிபருக்கு அப்போது தெரியாது, அந்த நொடிதான் தன் வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்று. கம்ப்யூட்டர் மீது உனக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று அந்த அதிகாரி கேட்கவே ஆம் என்று தயக்கத்தோடு தலையாட்டுகிறார் அந்த இளைஞர். உன்னை போன்ற இளைஞர்களுக்காகத்தான் இந்த நிறுவனம் சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறது, அதில் பயிற்சி எடுத்துக்கொள் என்று ஆலோசனை வழங்கியதுடன் அதற்கான ஏற்பாட்டையும் செய்கிறார். பகலில் செக்யூரிட்டி வேலை, மாலையில் பயிற்சி வகுப்பு என கம்ப்யூட்டர் பயிற்சியை தீவிரமாக மேற்கொண்ட அந்த இளைஞரை அதே நிறுவனம் கம்ப்யூட்டர் புரோகிராமராக வேலைக்கு எடுத்துக்கொள்கிறது. 12ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க வசதி இல்லாமல் செக்யூரிட்டி வேலைக்கு சென்ற இளைஞரை கம்ப்யூட்டர் புரோகிராமராக மாற்றி அழகு பார்த்தது அந்த நிறுவனம். அதுதான் ஜோஹோ. ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1967 ஆண்டு பிறந்த ஸ்ரீதர் வேம்புவுக்கு பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை அருகே இருக்கும் சிதம்பரநாதபுரம் எனும் சிறிய கிராமம். ஆனால் பிறந்தது என்னவோ தற்போதைய தென்காசி மாவட்டத்தில். அதனாலேயே இப்போதும் கூட தன் சொந்த கிராமத்திலேயே வசித்து வருகிறார். பிறந்தது குக்கிராமமாக இருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே சென்னையில்தான். 9ஆம் வகுப்பு வரை சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் அஞ்சுகம் பள்ளியில் பயின்ற இவர் அதன் பிறகு கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா நேஷனல் பள்ளியில் 12ஆம் வகுப்பை முடித்தார். பொறியியல் பட்டப்படிப்பை சென்னை ஐஐடியில் முடித்த ஸ்ரீதர் வேம்பு முதுகலை படிப்புக்காக அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் இருக்கும் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு சென்றிருக்கிறார். அங்கு எம்எஸ் படிப்பை முடித்த பிறகு முனைவர் பட்டத்துக்கான ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு யோசனை தோன்றியிருக்கிறது. இந்த வெற்று காகிதங்கள் எல்லாம் எதற்காக? இதை வைத்து என்ன செய்துவிடப் போகிறோம்? இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? என் நாடு ஏன் ஏழையாக இருக்கிறது என்றெல்லாம் யோசித்திருக்கிறார். எத்தனையோ ஆய்வுகள் வெற்று காகிதங்களோடு முடிந்து விடுவதை பார்த்து வேதனை அடைந்த ஸ்ரீதர் வேம்பு அதனை செயல் வடிவமாக்க வேண்டும் என்று உழைக்க துவங்கியிருக்கிறார். ஆனால் அதற்கான வழி அப்போது தெரியவில்லை. குவால்காம் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஸ்ரீதர் வேம்புவுக்கு திடீரென்று சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணம் தோன்றியிருக்கிறது. அந்த நேரத்தில் அவரது சகோதரர் ஒருவரும் குவால்காம் நிறுவனத்தில் செய்து வந்த வேலையை உதறிவிட்டு இந்தியாவுக்கு திரும்பியிருக்கிறார். அதனை பார்த்ததும் ஸ்ரீதர் வேம்புவுக்கும் சொந்த தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அமெரிக்காவின் சிலிகான் வேலியில் அப்போது உருவானதுதான் இன்று உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கும் ஜோஹோ. இந்த நிறுவனத்துக்கு அப்போது இந்த ஜோஹோ என்னும் பெயர் வைக்கப்படவில்லை. அட்வென்ட் நெட் என்ற பெயரில் தன் அமெரிக்க நண்பர் டோனி தாமஸோடு இணைந்து ஆன்லைன் மென்பொருள் நிறுவனத்தை துவங்கினார். இப்போது போல எங்கும் ஆன்லைன், எதிலும் ஆன்லைன் என்ற சூழல் அப்போது கிடையாது. 90களின் மத்தியில் இந்த நிறுவனம் துவங்கப்பட்ட போது எதிர்காலத்தில் எல்லாம் ஆன்லைனாக மாறும் என்பதை கணித்து உங்களது வேலையை ஆன்லைனிலேயே முடிக்கலாம் எனும் நோக்கத்தை கொண்டு செயல்பட துவங்கியது. ஸ்ரீதர் வேம்பு தன் நண்பர் டோனி தாமஸோடு இணைந்து தொடங்கிய இந்த நிறுவனத்துக்கு கிடைத்த முதல் வாடிக்கையாளர் சிஸ்கோ. 2001 ஆண்டு இந்த நிறுவனத்தை ஜப்பானுக்கு விரிவுபடுத்தினார் ஸ்ரீதர் வேம்பு. வேலைக்காக அலுவலகம் செல்ல தேவையில்லை, பிரம்மாண்டமான கட்டடங்கள் தேவையில்லை, அலைச்சல் தேவையில்லை. வீட்டில் இருக்கும் உங்களது அறையே அலுவலகம் என்பதுதான் இந்த நிறுவனத்தின் ஒரே தாரக மந்திரம். அதற்காக ஸ்மால் ஆபீஸ், ஹோம் ஆபீஸ் என்ற பொருள் தரும் விதமாக ஜோஹோ என்ற பெயரை இந்த நிறுவனத்துக்கு சூட்டினார் ஸ்ரீதர் வேம்பு. ஸ்மாலில் உள்ள எஸ்க்கு பதிலாக இசட் சேர்க்கப்பட்டது. இந்த பெயர் பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏற்ற பெயராக அமைந்து போகவே ஜோஹோ நிறுவனம் படிப்படியாக வளர துவங்கியது. அதன் வாடிக்கையாளர்களும் அதிகரித்துக் கொண்டிருந்தார்கள். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் இந்த நிறுவனத்தோடுதான் என்று முடிவு செய்து உழைத்துக் கொண்டிருந்த ஸ்ரீதர் வெம்புவின் அட்வென்ட் நெட் நிறுவனம் 1999 ஆண்டுக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த போது 25 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுத்து
இந்த நிறுவனத்தை வாங்கிக் கொள்வதற்காக ஒரு பெரிய நிறுவனம் விலை பேசி இருக்கிறது. அந்த நேரத்தில் தன் குழுவினருடன் ஆலோசனை நடத்திய ஸ்ரீதர் வேம்பு இந்த நிறுவனத்தை எப்போதும் விற்பதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறார். லாபமோ நட்டமோ இந்த நிறுவனத்தில்தான் என்ற முடிவோடு பயணிக்க தொடங்கிய ஸ்ரீதர் வேம்பு 2020 ஆண்டுக்குள் உலகின் முன்னணி நிறுவனமாக ஜோகோ வளர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருக்கிறார். 2009 ஆண்டு முதல் சென்னையை தலைமையகமாக கொண்டு இந்த நிறுவனம் இயங்க தொடங்கியது. பொதுவாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதை நடத்த பெரிய அளவில் முதலீடு தேவைப்படும். அதற்கான முதலீட்டை வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் தங்களது பணத்தை வைத்து பயன்படுத்துவார்கள். இல்லாதவர்கள் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எனப்படும் முதலீட்டாளர்களை தேடிச் செல்வார்கள். உலகம் முழுவதும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மூலம் முதலீட்டை பெற்று லாபம் அடைந்த பல நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் ஸ்ரீதர் வேம்பு ஒருபோதும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டுகளின் முதலீட்டை நமது நிறுவனத்துக்கு பெறவே கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இதற்கு அவர் சொல்லும் காரணங்களையும் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. 1000 கனவுகளோடு நிறுவனத்தை தொடங்கும் இளைஞரின் உணர்வுகளை ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு லாப கணக்கை போட்டுக் கொண்டிருக்கும் முதலீட்டாளரால் புரிந்து கொள்ளவே முடியாது. எதிர்பார்த்த லாபம் வரவில்லை என்றாலோ அல்லது நட்டமானாலோ நிறுவனத்தை மீட்டெடுக்கும் போராட்டத்துடன் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டுகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வெறும் லாப நோக்கத்துக்காக இயங்கும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டுகள் நம் நிறுவனத்தை விற்று லாபம் பார்க்கவும் யோசிப்பார்கள். அதனால் அவர்களிடம் முதலீடு பெறக்கூடாது என்பதில் ஸ்ரீதர் வேம்பு உறுதியாக இருந்தார். 2001 ஆண்டு .com வளர்ச்சியடைந்த போது .net சரிவை சந்தித்தது. அந்த நேரத்தில் 150 வாடிக்கையாளர்களை கொண்டிருந்த ஜோகோ நிறுவனம் ஒட்டுமொத்தமாக அனைத்து வாடிக்கையாளர்களையும் இழந்தது. வெறும் 3 வாடிக்கையாளர்கள் மட்டுமே எஞ்சி இருந்தனர். பொறியாளர்களுக்கு பணி இல்லை, மென்பொருள்களும் விற்கவில்லை. ஏராளமான நட்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சூழலிலும் இந்த நிறுவனத்தை விற்பதில்லை என்று எடுத்த முடிவு தவறாகிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் ஸ்ரீதர் வேம்பு. மென்பொருள் துறையின் இந்த சிக்கலான காலகட்டத்தை நம் நிறுவனத்துக்கு ஏற்றபடி மாற்ற வேண்டும் என்று நினைத்த ஸ்ரீதர் வேம்பு நம் வணிகத்துக்கு ஒரே ஒரு வழி மட்டும் இருந்தால் அது சரிவராது என்பதை உணர்ந்திருந்தார். தன் பாதையை மாற்றினார். அதில் பிறந்ததுதான் ஜோகோ நிறுவனத்தின் மேனேஜ் இன்ஜின். இது அந்த நேரத்தில் HP ஓபன் வியூ மற்றும் மைக்ரோசாப்ட் ஆபீஸ் ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய போட்டியாக உருவெடுத்தது. ஸ்ரீதர் வேம்புவுக்கு எப்போதும் சொந்த ஊரில் சாதிக்க வேண்டும் என்ற வெறி உறுத்தி கொண்டே இருந்திருக்கிறது. அதனாலேயே சென்னையில் தொடங்கிய ஜோகோ நிறுவனத்தை தன் கிராமத்திலும் நடத்த முடியும் என்று நம்பிய ஸ்ரீதர் வேம்பு அதற்காக தென்காசியிலும் ஒரு கிளையை நிறுவி அங்கிருந்தே இயங்க தொடங்கினார். உலகின் முன்னணி மென்பொருள்கள் எல்லாம் அமெரிக்காவின் சிலிக்கான் வேலியிலிருந்துதான் தயாராகின்றன என்பதை உடைத்து அதை தென்காசியில் செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஜோகோவின் வெற்றிக்கு ஸ்ரீதரின் உறுதித்தன்மை மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு விசேஷ காரணமும் இருக்கிறது. எந்த பணியாளரை கேட்டாலும் ஜோகோவை போல இன்னொரு நிறுவனம் இருக்கவே முடியாது என்று தங்களது நிறுவனத்தின் புகழ் பாடுவதை பார்க்க முடியும். உலகின் மிகச்சிறந்த மென்பொருள் நிபுணரை கண்டுபிடித்து பணியில் சேர்ப்பது மட்டுமல்ல ஜோகோவின் வேலை, அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்வதும் தங்களது கடமை என்று நினைக்கிறது. தனது ஊழியர்கள் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கும் ஸ்ரீதர் வேம்பு ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தன் நிறுவனம் செய்து கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். தகவல் தொழில்நுட்பத்தில் இந்தியா ஒரு வேலைக்கார நாடாக இருந்து கொண்டிருந்ததை மாற்றி முதலாளி நாடாக மாற முடியும் என்பதை முதன் முதலில் நிறுவியவர் ஸ்ரீதர் வேம்புதான். தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ப்ராஜெக்டுகளை வாங்கி இந்தியர்கள் அதை முடித்துக் கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு நிறுவனம் கூட தலைமையகமாக கொண்டு இயங்கவில்லை. 2009 ஆண்டு சென்னையில் ஜோகோ துவங்கப்பட்ட போது அதுதான் மென்பொருளை உற்பத்தி செய்யும் முதல் நிறுவனமாக இருந்தது. ஜோகோ வளரத் தொடங்கிய போதுதான் ஒவ்வொருவருக்காக நம்பிக்கை பிறந்து புதிய மென்பொருள்களை உற்பத்தி செய்து அதை நம்மாலும் மென்பொருள் சந்தைக்குள் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது. லெவிஸ், அமேசான், பிலிப்ஸ், போல்போல், ஓலா, ஜியோமி, ஜொமேட்டோ உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் ஜோகோவின் மென்பொருளைத்தான் பயன்படுத்துகின்றன. இது மட்டுமில்லாமல் ஜோகோ புக்ஸ், ஜோகோ நோட்ஸ், ஜோகோ மெயில் உள்ளிட்ட ஜோகோ நிறுவனத்தின் தயாரிப்புகளை உலகெங்கும் 60 லட்சம் பேர் பயன்படுத்துகின்றனர். எதற்காக எல்லோரையும் ஒரே நகருக்குள் சேர்க்க வேண்டும் என்று
ஸ்ரீதர் வேம்பு யோசித்ததன் விளைவாக 2011 ஆண்டு ஜோஹோ நிறுவனத்தின் கிளை தென்காசியில் இருக்கும் மத்தளம்பாறை கிராமத்தில் துவங்கப்பட்டது. இந்தியா முழுவதும் இணையதள வசதி இருக்கிறது. இவ்வளவு வசதிகள் இருக்கும்போது எதற்காக எல்லோரும் சென்னை பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு இடம்பெயர வேண்டும் என்று யோசித்த ஸ்ரீதர் வேம்பு தென்காசியில் தன் கிளையை தொடங்கியிருக்கிறார். மேலும் அந்த கிராமத்திலேயே தனது வசிப்பிடத்தையும் மாற்றிக்கொண்டார் ஸ்ரீதர் வேம்பு. நான் நானாக இருக்க வேண்டும். பெரிய மென்பொருள் நிறுவனத்தின் தலைவர் என்பதற்காக பகட்டாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று கூறும் ஸ்ரீதர் வேம்பு, உலகின் எவ்வளவு பெரிய நிறுவனமாக ஜோஹோ இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை முறையே விரும்புகிறேன் என்கிறார். ஒரு மென்பொருள் நிறுவனத்தின் தலைவர் என்றால் கோட் சூட் அணிந்து கொள்ள வேண்டும், உயரக காரில் தான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் இல்லாமல் சாதாரண ஏசி வசதி கூட இல்லாத வீட்டில் பேட்டரி ஆட்டோவை வைத்துக் கொண்டு வாழ முடியும் என்பதை சொல்லாமல் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீதர் வேம்பு. அவரது தோற்றமும் எளிதில் அணுகக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர் போலவே இருக்கிறது. ஜோஹோ நிறுவனத்தின் பணியாளர்களில் 80% பேர் தமிழகத்தின் சாதாரண கிராமங்களிலிருந்து வந்தவர்கள்தான். 12ஆம் வகுப்புக்கு மேல் படிக்காத, படிக்க வசதியில்லாத ஆனால் கம்ப்யூட்டர் மேல் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்காக ஜோஹோ ஒரு பல்கலைக்கழகத்தையே உருவாக்கியது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமான பல்கலைக்கழகம் கிடையாது. ஒரு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவரை கைதேர்ந்த மென்பொருள் நிபுணராக மாற்றும். மேலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்குகிறது. அவர்கள் தயாரித்த மென்பொருள்கள் தான் இன்று உலகம் முழுவதும் பல பெருநிறுவனங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களை எடுத்து தேர்வு மூலம் தேர்வு செய்யும் இந்த பல்கலைக்கழகம் கணிதம், அறிவியல், கம்ப்யூட்டர் புரோகிராமிங் மற்றும் ஆங்கிலத்தில் 18 மாத பயிற்சி அளிக்கிறது. கம்ப்யூட்டர் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஜோஹோ பல்கலைக்கழகத்துக்குள் நுழைபவர்களை வெறும் 1.5 ஆண்டுகளில் உலகின் மிகச்சிறந்த மென்பொருள் நிபுணர்களில் ஒருவராக ஜோஹோ பல்கலைக்கழகம் மாற்றிவிடுகிறது. இன்றைய சூழல் ஜோஹோ நிறுவனத்தின் ஊழியர்களுள் சுமார் 15% பேர் இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களே. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டின் கண்டுபிடிப்புகளையும் சார்ந்துதான் இருக்கிறது என்று கூறும் ஸ்ரீதர் வேம்பு, வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தும் போது நம்மால் ஏன் இதை செய்ய முடியவில்லை என்று யோசித்துக் கொண்டே இருப்பார். செல்போன் என்றாலும் அதில் இருக்கும் உதிரி பாகம் என்றாலும் மிகப்பெரிய இயந்திரம் என்றாலும் அதை நம்மால் செய்ய முடியாதா என்ற குற்ற உணர்வு அவரை துரத்திக் கொண்டே இருக்கும். அதன் விளைவுதான் இத்தனை பெரிய வளர்ச்சியை ஜோஹோ நிறுவனம் அடைந்திருக்கிறது. ஜோஹோ நிறுவனம் தொடங்கி வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் சில மென்பொருள்களை வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அது மிகவும் அவசியம் என்பதால் வாங்கிவிட்ட ஸ்ரீதர் வேம்பு தனது பொறியாளர்களை அழைத்து அதே போல ஒரு மென்பொருளை செய்து விடுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்பார். சில நேரங்களில் ஸ்ரீதர் வேம்புவின் இந்த செயலை அவரது ஊழியர்கள் விரும்பாவிட்டாலும் அதன் தீவிரத்தை உணர்ந்து கொண்டு அந்த மென்பொருளை சொந்தமாக உருவாக்குவதில் ஈடுபட்டு விடுவார்கள். அதன் விளைவு அடுத்த சில ஆண்டுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட மென்பொருளை ஜோஹோ ஏற்றுமதி செய்ய தயாராகிவிடும். ஆண்டுக்கு 1000கணக்கான கோடிகளை வருவாயாக ஈட்டிக் கொண்டிருக்கும் ஜோஹோ நிறுவனம் உலகின் அதிகம் பேரை ஊழியர்களாக கொண்ட மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 7000 பேர் பணிபுரிகிறார்கள். உலகின் முன்னணி 100 CEOக்களில் ஸ்ரீதர் வேம்பு 72வது இடத்தில் இருக்கிறார். 18,000 கோடி ரூபாய் மதிப்புடைய ஜோஹோ நிறுவனத்தின் தலைவராக இருக்கும் இவர் முதலீட்டை பெறாமல் நிறுவனத்தை கட்டமைத்த பெருமைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். இளைஞர்களின் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸ்ரீதர் வேம்பு ஏராளமான தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களிலும் கருத்தரங்குகளிலும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இந்த சூழலில் கடந்த ஆண்டு அவர் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றின் காரணமாக கடும் விமர்சனத்துக்கு உள்ளானார். சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் RSS அமைப்பு நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உலகம் அறிந்த மென்பொருள் நிபுணர் சமயம் சார்ந்த நிகழ்வில் கலந்து கொள்வது தேவையற்றது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு நிகழ்விலும் ஒருவர் கலந்து கொள்வதும் அதை தவிர்ப்பதும் அவரவர் சம்பந்தப்பட்ட தனிமனித விஷயம் என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். தனது தொழில் வளர்ச்சியை எப்போதும் தேசத்தின் வளர்ச்சியோடு சேர்ந்தே சிந்திக்கும் ஸ்ரீதர் வேம்புவுக்கு வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கான விருதாக பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊக்கமளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீதர் வேம்புவுக்கு இது பொருத்தமான விருதுதான்.